மத்தையோ பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஒன்பது வரை நம்ம வாசிக்கும் போது அங்கே வேதம் ஒரு வினோதமான சம்பவத்தை பதிவு செய்து பாருங்க அதிகாலையிலே இயேசு கடலின் மேல் நடந்து சீஷர்களிடத்தில் வந்தார் இயேசுவை கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து பிசாசு என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் பேதுரு பார்த்து ஆண்டோரே நீரே ஆனால் நான் தண்ணீரின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு இயேசு வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவனிடத்தில் போக தண்ணீரின் மேல் நடந்தான் பாருங்க ஒரு வினோதமான சம்பவம் வினோதமான சம்பவம் பன்னெண்டு சீசன்களை படகுல இருக்கிறாங்க வேதொரு மட்டும் தான் பார்த்துக்கோங்க இயேசு கிட்ட கேட்டான் இந்த பன்னெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இயேசு தண்ணீர் மேல் நடந்து வராரு ஒரு வினோதமான சம்பவம் சம்பவம் ஒரு அபூர்வமான சம்பவம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு பேதுரு அவன் மட்டும் தான் கேட்டான் பாருங்கள் விசேஷத்தை பாருங்கள் பேதுருவ இயேசு சுவாமி உடனே வான்னு சொன்னார் சொன்னதுக்கப்புறம் பேதுரு இருந்து குதிச்சான் குதித்து தண்ணியில் நடக்க ஆரம்பித்தான் அவன் தண்ணியில் நடக்க ஆரம்பிச்சதையும் இந்த சிசுல் பார்த்துட்ருக்குறாங்க இயேசு நடக்கிறத பார்த்தாங்க சிசில் பேதுரு நடக்கிறத பார்த்தாங்க அப்போவும் அந்த பதினோரு பேரும் மௌனம் காத்தாங்க வாய் திறந்து கேட்கவே இல்லை பேசவே இல்லை ஒருவேளை அவங்களும் சொல்லியிருந்தாங்கன்னா அன்றைக்கு கடலின் மேலே எல்லா சீசனில் நடந்து அது அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறியிருக்கோம் பார்த்துக்கோங்க நம்மள எத்தனை பேர் நல்ல வாய்ப்புகள் இருக்குது நிறைய நேரம் இருக்குது நல்ல தாளந்துகள் இருக்குது நன்மை செய்கிறதுக்கு ஆனாலும் மௌனமாக இருக்கிறோம் மௌனமாக இருக்கிறோம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு அதை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் அதை பார்த்து விமர்சனம் பண்ணுறோம் ஆனாலும் அமைதியாக இருக்கிறோம் என்ன கேட்குற சகோதரனை சகோதரிய நண்பர்களை விழித்து கொள்ளுங்க நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மிக குறுகிய வாழ்க்கை இந்த மூச்சு எப்போ நிற்கும் இந்த ஜீவன் எப்போ நம்மளை விட்டு பிரியும்னு யாருக்கும் தெரியாது அதையினால உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை செய்ய கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நழுவ விடாதீங்க இந்த வாய்ப்புகள் திரும்ப கிடைக்காது வேதம் சொல்ல பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது போன்ற சம்பவம் இந்த சம்பவம் நடந்ததாக வேதத்தில் குறிப்பிடப்படலை பார்த்துக்கோங்க உங்களுடைய வாய்ப்புகளை இழந்து போகாதீங்க நடுவ விடாதீங்க எத்தனையோ நேரங்களை பார்த்துக்கோங்க நமக்கு நன்மை செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் நேரம் இருக்கும் நமக்கு தகுதி இருக்கும் நமக்கு அதுக்கு தேவையான அறிவு இருக்கும் ஞானம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனாலும் செய்ய மாட்டோம் அநேக சனங்க நம்ம கண் முன்னாடி கண் முன்னாடி இனிமேல் அப்படி இருக்காதிங்க இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க ஆண்டோரே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் நான் உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவேன் உங்க நான் பெருமைப்படுத்துவேன் நான் பிறருக்கு வித்தியாசமா இருப்பேன் பிறர் முன்பில் வித்தியாசமா இருப்பேன் உங்கக்காக நான் ஜீவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுங்க அதை செய்யுங்க பாருங்க நம்ம கூட வரக்கூடியது நம்ம செய்த நன்மைகள் மட்டும்தான் நம்ம செய்த நல்ல கிரியைகள் மட்டும்தான் நம்மளை தொடரும் நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் ஆகையினால இனி வர்ற காலங்களை விண்ணடிக்காதீங்க உங்களுடைய வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க என்ன கேட்கிற சகோதரி சகோதரிய நண்பர்களே இயேசுங்களை நேசிக்கிறா தேவனுங்களை நேசிக்கிறா நான் உங்களை நேசிக்கிறேன் நம்ம மீண்டும் சந்திக்கும் வர இந்த தேவர் உங்களோடு இருப்பாராக ஆமேன் அலிலுவா